திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நேற்று இரவு முதலே மழை பெய்தது. காலையிலும் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழனி ரயில் நிலைய சாலை, பேருந்து நிலைய சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் பாலாறு, பொருத்தலாறு அணைக்கு வினாடிக்கு 1260 கன அடி தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது. வரதமானதி நீர்த்தேக்கத்திற்கு 400 கன அடி தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது. இரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையிலிருந்து பாசன வசதி பெறக்கூடிய குளங்களுக்கு தண்ணீர் சென்று வருகிறது. மேலும் கூடுதல் தண்ணீர் சண்முக நதி ஆற்றல் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பழனி அடுத்துள்ள பெருமாள் புதூர், பெரியம்மாப்பட்டி, பச்சையாறு கிராமங்களில் பெய்த மழையின் காரணமாக பச்சையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெருமாள் புதூர் கிராமத்திற்கு முன்பாக பச்சையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆற்றின் குறுக்கே கிராம மக்கள் கடந்து செல்லும் வகையில் தற்காலிகமாக தரைப்பாலம் அமைத்து கொடுத்துள்ளனர். மழையின் காரணமாக பச்சையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டது. தற்போது தற்காலிக பாலம் சேதமடைந்துள்ளதால் பச்சையாறு கிராமத்திலிருந்து பெருமாள் புதூர் கிராமத்திற்கு மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்படாத நிலையில் வேலைக்கு செல்வோர் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி மாற்றுப்பாதையில் சென்று வருகின்றனர். உடனடியாக தற்காலிக பாதையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடித்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.